ஓம் சாந்தி. சிவனின் அவதாரம் பற்றி சிறிது காண்போம். அவரே கூறுகின்றார், சிவனை பொறுத்தவரை நிமிடம் வினாடி என எதுவும் கணக்கை எடுக்க முடியாது. கிருஷ்ணரின் நாள் கிழமை முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் கடிகாரத்தில் நிமிடம் வினாடியில் வித்தியாசம் ஏற்படக்கூடும். சிவபாபாவின் அவதாரத்தில் கொஞ்சமும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. எப்போது வந்தார் என்று கூட தெரிவது கிடையாது. காட்சி ஏற்பட்டது அப்போது வந்தார் என்றும் சொல்ல முடியாது. தோராயமாக சொல்லிவிடுகிறோம். மற்றபடி இந்த நேரத்தில் பிரவேசம் செய்தார் என்பது போல் அல்ல. நாம் இன்னாராக ஆக உள்ளோம் என்ற காட்சி கிடைத்தது. ஓ, அதுதான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. முட்கள். முட்கள் என்றால் கலியுகத்தில் அது செடியில் விளையக்கூடிய முட்கள் என்று சொல்வார்கள். இங்கே பாருங்கள், தந்தை தெய்வீக ஞானத்தில் கூறுகின்றார், எந்தளவு சிறு குழந்தையோ அந்தளவு முதல் நம்பர் மலர். முற்றிலும் கர்மாதீத்து, கர்மங்களை வென்ற நிலையில் இருப்பது போல கர்மம் விகர்மம் பற்றி எதுவும் தெரியாது. தன்னை மட்டும்தான் அறியும். அது மலர் போல் இருப்பதால் அனைவரையும் கவர்ந்து ஈர்க்கிறது. இப்போது பாபா கவர்ந்து ஈர்ப்பது போல, தந்தை வந்ததே குழந்தைகளாகிய உங்களை மலர்களாக ஆக்குவதற்காக. உங்களுக்குள் சிலர் மிகவும் கெட்ட முட்களாகவும் உள்ளனர். ஐந்து விகாரங்களின் ரூபத்தில் இருக்கும் முட்கள் அல்லவா. இந்த சமயம் உங்களுக்கு மலர்கள் மற்றும் முட்கள் பற்றிய ஞானம் உள்ளது. முட்களின் காடும் இருக்கிறது. கருவேல முள் அனைத்தையும் விட பெரியதாக இருக்கும். அந்த முட்களில் இருந்து கூட நிறைய பொருட்கள் உருவாகின்றன. மனிதர்களே அதனுடன் ஒப்பிட்டு கூறுகின்றார், இந்த சமயத்தில் மிகவும் துக்கம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் முட்கள் போல இருக்கிறார் என்று கூறுகின்றார். ஆகையால் இது துக்கமான உலகம் என்று சொல்லப்படுகிறது. முட்கள் என்று குறிப்பிடுவது திகாரங்களை தான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நினைவு யாத்திரை என்பதை பற்றி விரிவாக காண்போம். நினைவு யாத்திரையில் தான் முழு ஆதாரமும் உள்ளது. குழந்தைகளே, எவ்வளவு நேரம் நினைவு செய்தீர்கள் என தந்தை கண்டிப்பாக கேட்பார் அல்லவா. நினைவு செய்வதில் தான் மாயை கூட சண்டை ஏற்படுகிறது. இது யாத்திரை அல்ல, ஆனால் சண்டை. இதில் அதிகமாக தடைகள் ஏற்படுகின்றன என நீங்கள் தாமே புரிந்து கொள்கிறீர்கள். நினைவின் யாத்திரையில் இருப்பதில் தான் மாயை தடைகளை ஏற்படுத்துகிறது. அதாவது நினைவை மறக்கடிக்கிறது. பாபா, நாங்கள் உங்களின் நினைவில் இருப்பதில் மாயையின் புயல்கள் அதிகமாக வீசுகின்றன என சொல்லவும் செய்கின்றனர். தேக அபிமானத்தின் புயலே முதல் நம்பராகும். அதன் பிறகு இருப்பவை காமம், கோபம், பேராசை, பற்று, அது போன்று. பாபா, நாங்கள் நினைவில் இருப்பதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என மிகவும் முயற்சி செய்கிறோம். ஆனாலும் கூட புயல் வீசுகிறது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். இன்று கோபத்தின் புயல், நாளை பேராசையின் புயல், இப்படி எங்களுக்கு புயல் வீசிக்கொண்டிருக்கிறது என்று கூறுகின்றனர். கடுமையான முயற்சி செய்ய வேண்டும் தான். முயற்சி செய்யவில்லை என்றால் எப்படி? நினைவு யாத்திரையில் முழு நாளும் இருந்தோம். சில நாள் எங்களுக்கு நல்ல குஷியாக இருந்தது என்றும் கூறுகின்றனர். இவ்வாறெல்லாம் கூறுகிறார்கள். தந்தையின் நினைவில் இருப்பதன் மூலம்தான் நீங்கள் இனிமையானவராக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நீங்கள் யோகிகள், அதிலும் ராஜ யோகிகள். நீங்கள் கற்ற யோகத்தை நீங்கள் வாழ்வில் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். அவர்களும் வாழ்க்கையில் கடைபிடிக்க சொல்லுங்கள். செயலில் வெளிப்படுத்துவதுதான் பிரயோகி என்ற சொல்லின் பொருளாகும். அப்படிப்பட்ட பிரயோகி ஆத்மா ஆகி யோகத்தின் பிரயோகத்தின் அந்த நினைவின் முயற்சி மூலம் சர்வ கஜானாக்களையும் அதிகரித்து கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தானும் கற்க வேண்டும், தானும் நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்து சக்தியை ஃபுல்லாக எடுக்கணும். பிறருக்கும் இந்த சக்திகளை கொடுக்க வேண்டும். அவருடைய ஆஸ்தி பூரா நாம் அடைய வேண்டும். தந்தையின் ஆஸ்தியை
அவரை நினைவு செய்வதன் மூலம்தான் நம்முடைய ஆத்மாவில் வந்து சேமிப்பாகும். இது ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தந்தைக்கு சரீரம் கிடையாது, கையில் எடுத்து கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல. பரமாத்மாவிடமிருந்து ஆத்மாவிற்கு வந்தடையக்கூடிய வழி, ஆகவே ஞான மார்க்கம். நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மை அடையும். தூய்மை அடையும் பொழுது எல்லா பிராப்தியும் ஆத்மாவில் வந்து சேரும். பிறகு மற்றவர்களுக்கு நாம் சொல்லின் மூலம், செயலின் மூலம், திருஷ்டியின் மூலம் பிறருக்கு வழங்குகின்றோம். இதுதான் பிரயோகி ஆவதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அக்னி என்பது நெருப்பு. யோக அக்னி என்று இந்த ராஜயோகத்தில் அடிக்கடி கூறப்படுகிறது. யாருமே நெருப்பில் இடுவதன் மூலம் ஆத்மா தூய்மையாகிவிடும் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. நினைவு என்ற யோக அக்னியின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும். இதுதான் யோக அக்னியாகும். இராமாயணத்தில் சீதை நெருப்பின் சிதையில் ஏறினாள் என்று நாடகமாக எழுதி உருவாக்கிவிட்டனர். நெருப்பின் மூலம் யாரும் தூய்மையாகிவிட முடியாது. சீதைகளாகிய நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் தூய்மையின்றி இருக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இராவணர் ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு தந்தையின் நினைவின் மூலம் நீங்கள் தூய்மையாக வேண்டும். ராமர் ஒரே ஒருவர் தான் ஆவார், சிவபாபா தான். இதுதான் உண்மையான யோக அக்னியாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இப்பொழுது இந்த எல்லையற்ற நாடகம் முடிவடையும் நிலைக்கு வந்துவிட்டது. அனைத்து ஆத்மாக்களும் கொசு கூட்டம் போன்று மேலே செல்வார்கள். இந்த நேரத்தில் எந்த ஆத்மா வந்தாலும் தூய்மை இல்லாத உலகில்தான் பிறவி எடுக்கிறது. அதற்கு என்ன மதிப்பு இருக்கும்? யார் முதன் முதலில் புது உலகத்தில் வருகிறார்களோ அவர்கள்தான் மதிப்பு வாய்ந்தவர்கள். எது புது உலகமாக இருந்ததோ அது இப்பொழுது பழையதாக ஆகிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். புது உலகில் நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம். அங்கு துக்கத்தின் பெயர் கிடையாது, இங்கு அளவற்ற துக்கம் இருக்கிறது. தந்தை வந்து துக்கமான உலகத்தில் இருந்து விடுவிக்கிறார். இந்த பழைய உலகம் மீண்டும் புது உலகமாக மாற வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 19/1/2021 சகார முரளி ஞான சிந்தனை. நினைவின் அன்பின் கண்ணீர் சிந்தியபடி இருக்கிறோம். இவ்வாறெல்லாம் கூறுகின்றனர். தந்தையின் நினைவில் இருப்பதன் மூலம் நீங்கள் இனிமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் தன்னை சரீரம் என்று புரிந்து கொண்டு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நாடகத்தில் ஒரு நடிப்பு ஒரு முறை இருமுறை இருக்க முடியாது. முழு உலகில் நடிக்கக்கூடிய நடிப்பு அனைத்தும் புதிதாகும் என்பது புத்தியில் உள்ளது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சத்யுகத்தில் தொடங்கி இதுவரை உள்ள நாட்களே மாறிவிடுகின்றன. நடவடிக்கைகள் மாறிவிடுகின்றன. 5000 வருடங்களின் முழு நடவடிக்கைகளினுடைய பதிவு ஆத்மாவில் நிரம்பியுள்ளது. அது மாற்றம் அடைய முடியாது. அனைத்து ஆத்மாக்களிலும் அவர்களது நடிப்பு நிரம்பியுள்ளது. இந்த ஒரு புது விஷயம் கூட யாரும் புரிந்து கொள்வதில்லை. சிவனை பொறுத்தவரை நிமிடம் வினாடி என எதுவும் கணக்கெடுக்க முடியாது. மோகப்பற்றுதலும் கூட அழிவற்ற பொருளின் மீது வைக்க வேண்டும், அழியக்கூடிய பொருளின் மீது அல்ல. ஞானக்கடல் என கொசு முதலானவற்றை மகிமை செய்வதில்லை. இது தந்தையின் மகிமையாகும். ஆத்மாவோ ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரம் போன்றதாகும். நட்சத்திரங்களின் உலகமே தனியானது. பிறகு இங்கு வந்து ஆத்மா சரீரத்தை தாரணை செய்கிறது. துணைவரை கூட வைத்து கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொரு கடினமான விஷயமும் சுலபமாக ஆகிவிடும். தைரியசாலி ஆகி தந்தையின் உதவிக்கு பாத்திரமானவர்களாக ஆகுங்கள். ஒரு பலம் ஒரு நம்பிக்கை என்ற இந்த பாடத்தை எப்பொழுதும் திடமானதாக வைத்திருந்தீர்கள் என்றால் நடுவில் இருக்கும் நீர்ச்சுழற்சியிலிருந்து எளிதாக வெளியேறி வந்து விடுவீர்கள். மேலும் குறிக்கோள் சமீபத்தில் இருப்பதாக அனுபவம் ஆகும். ஓம் சாந்தி.